மது மருந்துலன்னா எனக்கு தூக்கம் வராது என்று கண்ணதாசன் சொன்ன உடனே தூக்கம் வராது தான் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா கவலை விடுங்க, அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு ஊசி போடுகிறேன் என்று சொல்லி அந்த மருத்துவர் ஒரு ஊசியை கண்ணதாசனுடைய உடலிலே செலுத்தினார். அந்த ஊசியை போட்டவுடன் ஆகாயத்திலே மிதப்பது போலவும் மந்திரத்திலே பறப்பது போலவும் ஒரு உணர்ச்சி கண்ணதாசனுக்கு ஏற்பட்டது. இதுவரைக்கும் மதுவருந்திய போது இல்லாத ஒரு போதையாக அந்த போதையை கண்ணதாசன் உணர்ந்தார். அந்த ஊசியை போட்டுக்கொண்டதற்கு பின்னால் இனிமேல் ஒரே ஒரு ஊசியை மட்டும் போட்டுக்கிட்டு இந்த மதுப்பழுக்கத்தை நிறுத்திவிட வேண்டியதுதான் என்ற முடிவுக்கு கண்ணதாசன் வந்தார் என்றால் அந்த ஊசி எப்படிப்பட்ட போதையை கண்ணதாசனுக்கு தந்திருக்க வேண்டும். அந்த மருத்துவர் கண்ணதாசன் உடலில் செலுத்திய ஊசி பெத்தடின் ஊசி. அது எப்படிப்பட்ட பக்க விளைவுகளெல்லாம் ஏற்படுத்தும் என்று அப்போ கண்ணதாசனுக்கு தெரியாது. தூக்கம் வரலையே அப்படின்றதுக்காக கண்ணதாசன் போடத் தொடங்கிய அந்த ஊசி ஒரு காலகட்டத்திலே கண்ணதாசனையே தனக்கு அடிமையாக்கியது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் தமிழ் மலையாளமாக இரு மொழிகளில் தயாரான மெரிலான் சுப்பிரமணியத்தினுடைய சுவாமி ஐயப்பன் என்ற படத்துக்கு வசனம் எழுதுகின்ற வாய்ப்பு கண்ணதாசனை தேடி வந்தது. அந்த படத்துக்கு வசனம் எழுதுவதற்காக திருவனந்தபுரம் புறப்பட்டார் கண்ணதாசன். அங்கே உள்ள ஒரு கிளப்பில் அவருக்கு அறை ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த அறையில் வந்து இறங்கின உடனே மெரிலான் சுப்பிரமணியத்தை பார்த்து ஒரு நல்ல டாக்டர் கிடைப்பாரா என்று கேட்டார் கண்ணதாசன். ஏன் உடம்பு சரியில்லையா என்று மெரிலான் சுப்பிரமணியம் கேட்டபோது இல்லை இல்லை பெத்தடின் ஊசி போட்டுக்கொள்ள வேண்டும் என்றார் கண்ணதாசன். அதை கேட்ட உடனே மெரிலான் சுப்பிரமணியம் அடைந்த அதிர்ச்சிக்கு அளவே இல்லை. பெத்தடின் ஊசியை போட்டுக்கிட்டால் சுவாமி ஐயப்பன் படத்துக்கு வசனம் எழுத போயிருக்கீர்கள் என்று அவரை கேட்டாலும் கண்ணதாசன் கேட்டார் என்பதற்காக ஒரு மருத்துவரை ஏற்பாடு செய்தார் மெரிலான் சுப்பிரமணியம். அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வசனம் எழுத தயாரான கண்ணதாசன் கட கட கடவென்று வசனங்களை சொல்ல அவருடைய உதவியாளரான ராமகண்ணப்பன் எழுதினார். அந்த அசராத போதையிலும் அந்த கலைமகள் கண்ணதாசனுடைய நாவிலே நர்த்தனம் ஆடுவதைக் கண்டு அப்படியே பிரமித்து போனார் மெரிலான் சுப்பிரமணியம். சுவாமி ஐயப்பன் திரைப்படம் தமிழ் மலையாளமாக இரு மொழிகளிலே தயாரானது. அந்த படத்துக்கான தமிழ் வசனங்களை எழுதுவதற்கு கண்ணதாசனை ஒப்பந்தம் செய்திருந்த மெரிலான் சுப்பிரமணியம் மலையாள வசனங்களை எழுதுவதற்காக ஸ்ரீ குமாரன் தம்பியை ஒப்பந்தம் செய்திருந்தார். கண்ணதாசன் அந்த படத்துக்கான வசனங்கள் எல்லாவற்றையும் எழுதி முடித்தவுடனே ஸ்ரீ குமாரன் தம்பியை அழைத்த மெரிலான் சுப்பிரமணியம், இந்த படத்துக்காக புதுசாக நீங்கள் மலையாளத்தில் எந்த வசனம் எழுத வேணாம், கண்ணதாசன் தமிழுக்காக என்ன எழுதி தந்திருக்கிறாரோ அதை மலையாளத்தில் மொழிபெயர்த்து தாங்க அது போதும் என்றார். அந்தளவுக்கு மிகச்சிறப்பாக கருத்து செறிவுள்ள வசனங்களை அந்த படத்திற்காக எழுதியிருந்தார் கண்ணதாசன். தன்னை போதையிலேயே ஆழ்த்தியிருந்த அந்த பெத்தரின் ஊசி கண்ணதாசனை மிகவும் பிடித்திருந்ததினால அதை பாராட்டியும் ஒரு கவிதை எழுதினார் கண்ணதாசன். இப்படி கண்ணதாசன் இந்த பெத்தரின் போதைக்கு அடிமையாகியிருப்பது அவருடைய நண்பர்கள் எல்லோருக்கும் மிகுந்த வருத்தத்தை தந்தது. அதே மாதிரி அவருடைய குடும்பத்தினரும் மிகவும் வருத்தப்பட்டார். கண்ணதாசனுடைய பிள்ளைகள் பெருந்தலைவர் காமராஜையும் அப்போது முதலமைச்சராக இருந்த கலைஞரையும் சந்தித்து இப்படி ஒரு போதை மருந்து கடுமையாக இருக்காரு, நீங்களாவது ஒரு நாலு வார்த்தை நல்ல வார்த்தை சொல்லி அவரை திருத்தக்கூடாதா என்று அவரிடம் கண்ணீர் விட்டார். அதைத் தொடர்ந்து கவிஞர் கண்ணதாசனை அழைத்த பெருந்தலைவர் அந்த சனியினை விட்டு தொலைய என்று அவரிடம் கூறினார். கலைஞரோ எங்களை சீக்கிரமாக அழ வைக்க வேண்டும் என்பதுதான் உன்னுடைய முடிவா என்று கவிஞரை பார்த்து கேட்டார். இன்னும் சரியாக சொல்வதென்றால் அந்த பழக்கத்தை விட்டொழிக்கும்படி கவிஞர் கண்ணதாசனுக்கு அறிவுரை கூறாத அவருடைய நண்பர்களே என்று இல்லை என்று சொல்லலாம். அளப்பரிய ஆற்றல் பெற்ற கவிஞர் கண்ணதாசனுடைய அந்த நிலை கண்டு வருத்தப்பட்ட அவருடைய நண்பர்களில் ஒருவரான மெரிலான் சுப்பிரமணியம், அந்த சுவாமி ஐயப்பன் தான் இந்த போதையிலிருந்து உங்களை விடுக்க வேண்டும் என்று கண்ணதாசனிடம் ஒரு முறை கூறினார். இனி எங்கே நிறுத்துவது, என்னுடைய மரணத்தோடு தான் இது முடியும் என்று கண்ணதாசன் மெரிலான் சுப்பிரமணியத்துக்கு பதில் சொன்னபோது, உங்களுக்கு தெரியாது ஆரோக்கியத்துக்கு ஐயப்பனை மிஞ்சிய கடவுள் கிடையாது, நிச்சயமாக இந்த போதை பழக்கத்திலிருந்து அவர் உங்களுக்கு விடுதலை வாங்கி தருவார் என்று சொன்னார் மெரிலான் சுப்பிரமணியம். சுவாமி ஐயப்பன் படத்துக்கான வசனங்கள்லாம் எழுதி முடித்துவிட்டு கண்ணதாசன் சென்னை திரும்பிய போது விமான நிலையத்திலே அவரை சந்தித்த மெரிலான் சுப்பிரமணியம், அடுத்த முறை உங்களை நான் பார்க்கும்போது நிச்சயமாக இந்த போதை பழக்கம் உங்களிடம் இருக்காது என்று தெய்வமாக்கு போல ஒரு வாக்கை அன்று சொன்னார். அவருக்கு தன்னுடைய சிரிப்பையே பதிலாக்கினார் கண்ணதாசன். அந்த போதை மருந்து பழக்கத்திலிருந்து அவ்வளவு சீக்கிரமாக விடுபட முடியாது என்று அவருக்கு நன்றாக தெரிந்திருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த பெத்தடின் பழக்கத்திலிருந்து அவ்வளவு எளிதாக விடுபட்டவர்கள் யாருமே இல்லை என்பதுதான் வரலாறு. சென்னை திரும்பிய கண்ணதாசன் வழக்கம் போல அந்த போதை மருந்தை ஒரு நாள் போட்டுக்கொண்ட போது சாதாரணமாக அவருக்கு ஒரு நிலை ஆகாயத்திலே பறப்பது போலவும் அந்தரத்திலே மிதப்பது போலவும் ஒரு எண்ணம், அது அன்னைக்கு வரல. மாறாக மனக்குழப்பமும் எரிச்சலும் அவருக்குள்ளே ஏற்பட்டது. அது மட்டும் இல்லாமல் சாப்பிட முடியல, தூங்கவும் முடியல. அவர் எந்த பணியை உயிருக்குறாக நேசித்தாரோ அந்த எழுத்து பணியையும் அவரால் தொடர முடியவில்லை. தன்னுடைய எழுத்து பணிக்கு இடையூறாக இந்த பெத்தடின் என்ற அரக்கன் வந்துவிடுவானோ என்ற எண்ணம் கண்ணதாசனின் மனதிலே தோன்றவே உடனடியாக மருத்துவமனைக்கு சென்று மருத்துவரை சந்தித்த கண்ணதாசன், இந்த போதையிலிருந்து நான் விடுபட வேண்டும், அதற்கு நீங்கள் தான் உதவ வேண்டும் என்று மருத்துவரிடம் ஒரு கோரிக்கை வைத்தார். அதை கேட்டவுடனே அந்த மருத்துவருக்கு ஆச்சரியம் தாங்கவில்லை.
அந்த மருத்துவமனையிலே கண்ணதாசன் சிகிச்சை பெற்றதுக்கு பின்னாலே தன்னுடைய கண் முன்னாலே அந்த பெத்தரின் மருந்து குப்பிகள் இருப்பதை பார்த்தார். அதெல்லாம் தன் முன்னாடி இருந்தால் நிச்சயமாக ஒரு நாள் இந்த பெத்தரின் ஊசி நம்ம ஜெயித்து விடக்கூடும் என்று எண்ணிய கண்ணதாசன் அதில் பாதிய அந்த மருத்துவமனைக்கும் மீதி ஊசிகளை அந்த போதை மருந்துக்கு அடிமையாக இருந்த இன்னொரு நடிகைக்கும் கொடுத்து விட்டார். அதையும் மீறி சில சந்தர்ப்பங்களிலே பெத்தடின் தாகம் வந்தபோது அதை என்னால் ஒதுக்கி தள்ள முடிந்தது என்றால் அதுக்கு மிக முக்கியமான காரணம் அந்த ஐயப்பன் எனக்கு தந்த மனோதிடம் தான். அவரது அருளால் தான் அந்த கொடிய பழக்கத்திலிருந்து நான் மீண்டேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார் கண்ணதாசன். மரிலன் சுப்பிரமணியம் மாதிரியே கண்ணதாசனுடைய நலனின் அக்கறை கொண்ட பல தயாரிப்பாளர்கள் கண்ணதாசனுடைய திரை வாழ்க்கையிலே பங்கு பெற்றார்கள். கண்ணதாசன் சந்தித்த முதல் திரைப்பட தயாரிப்பாளர் மாடர்ன் தியேட்டர்ஸ் அதிபர் டி.ஆர். சுந்தரம். சினிமாவுடைய கதவுகளை எனக்கு திறந்துவிட்ட அவரை என்னால் அவ்வளவு எளிதிலே மறக்க முடியாது. பணம் என்று சொல்லி நாம் வாய் மூடுவதற்குள்ளே வாங்கிக்கொள் என்று சொல்லுகின்ற அந்த தெய்வத்திற்கு என்னை போல பல பக்தர்கள் இருந்தார். எனக்கும் அவருக்கு இந்த உறவு இருக்கே, அது அலாதியான உறவு. என்மேல் அந்தளவு அன்பு கொண்டிருந்தார் அவர். என்னைப் போல மாடர்ன் தியேட்டர்ஸிலே தொடர்பு கொண்ட எழுத்தாளர் வேறு எவரும் கிடையாது. எனக்கும் மாடர்ன் தியேட்டர்ஸ் அதிபர் சுந்தரத்துக்கும் இருந்த உறவு ஒரு தந்தைக்கும் மகனுக்கும் இருந்த உறவை போன்றது. அவரை பற்றி எழுதுவதானால் 1000 பக்கங்களுக்கு மேலே எழுதலாம் என்று குறிப்பிட்டிருக்கிறார் கவிஞர் கண்ணதாசன். மாடர்ன் தியேட்டர்ஸ் அதிபர் டி.ஆர். சுந்தரம் இருக்காரே, அவர் கண்டிப்புக்கு பெயர் போனவர். ஆனால் கண்ணதாசனை பொறுத்த வரைக்கும் இந்த கண்டிப்புகள் எல்லாவற்றிலும் அவருக்கு விதிவிலக்கு அளித்திருந்தார் அவர் என்று தான் சொல்ல வேண்டும். 1947 ஆண்டிலே தான் மாடர்ன் தியேட்டர்ஸ் அதிபர் நடத்தி கொண்டிருந்த சண்டமாரதம் என்ற பத்திரிகையிலே முதன் முதலாக வேலைக்கு சேர்ந்தார் கண்ணதாசன். அப்போ அவருக்கு சம்பளம் 125 ரூபாய். அங்கே கண்ணதாசன் தங்கியிருந்த இடத்துக்கு பக்கத்தில் மாடர்ன் தியேட்டர்ஸில் நடனமாட வந்திருந்த பல நடன மங்கைகள் தங்கியிருந்தார்கள். அவங்களோட தினமும் போய் பேசுவதை வழக்கமாக வைத்து கொண்டிருந்தார் கண்ணதாசன். மாடர்ன் தியேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் பெண்களோடு பேசுவது என்பது மிகப்பெரிய குற்றம். அந்த குற்றத்தை யார் செய்தாலும் உடனடியாக அவருடைய சீட்டு கிழிக்கப்பட்டு விடும். மாடர்ன் தியேட்டர்ஸில் அப்போது நிர்வாகியாக இருந்த எம்.ஏ. வேணு கண்ணதாசனுடைய இந்த பழக்கத்தை பற்றி டி.ஆர். சுந்தரத்துக்கிட்ட ஒரு வத்தியை கொளுத்தி போட்டார். அடுத்தபடியாக கண்ணதாசனுடைய சீட்டு எப்போ கிழியும் என்று ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்தார் எம்.ஏ. வேணு. அவர் எதிர்பார்த்து கொண்டிருந்தபடி கண்ணதாசனுடைய சீட்டு கிழிந்ததா இல்லையா என்பதை பற்றி இந்த நிகழ்ச்சியுடைய அடுத்த பகுதியிலே உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.